போராட்டம் இல்லாம மாற்றம் வராது. கல்வி காசாக்கிட்டாங்க, கல்வி இலவசமாக கொடுக்கணும். அனைவருக்கும் சுகாதார வசதி இலவசமாக கிடைக்கணும். விவசாயிகள் தற்கொலை மரணம், அதுக்கு என்ன மாற்று, என்ன தீர்வு? விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய அவனுடைய விளைபொருளுக்கு, நெல்லுக்கு கரும்புக்கு மற்ற விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுத்தா பிரச்சனை தீர்க்க முடியும். தனியார் தண்ணியை காசுக்கு விற்கிறான். அரசாங்கம் உடனடியாக இந்த குடிநீர் பிரச்சனை போக்குவதற்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. கடந்த 68-70 வருஷமா நாட்டு ஆண்ட பிஜேபியோ, காங்கிரஸோ, திமுக, அதிமுக இந்த பிரச்சனைகளை தீர்க்கல. தீர்க்காது மட்டுமல்ல, அது தீர்ப்பதற்கான கொள்கை கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க? மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, வேலையில் ஆள் சேர்க்கறதுல ஊழல் 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 ஊழல்னு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் முதலமைச்சர் சொல்லிட்டு 4 பேருக்கு தண்டனைங்க, 4 வருஷம் சிறை தண்டனை. இந்த சூழல்ல தீர்வு காண முடியாதா? காண முடியும். அது என்ன பண்ணணும்? இந்த கல்வி இலவசம், சுகாதார இலவசம், விவசாய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கான மாற்றுக் கொள்கை தீர்வுன்னு சொல்லுகிற போது அது தானா வராதுங்க. போராட்டம் இல்லாமல் மாற்றம் வராது, மாற்ற வராமல் பிரச்சனைகள் தீராது. மாற்றத்திற்காக, போராட்டத்திற்காக இளைய தலைமையினுடைய பங்கு இல்லாமல் இந்த மாற்றம் வராது என்று வருகிற போது தான் தமிழகத்தினுடைய, நாடு தழுவிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் வாங்க போராடுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மக்கள் நலனுக்காக குரல் எழுப்புவோம்.